ஹாய், இதை பார்த்தீங்களா ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு இருந்தாங்க. நெட்டை ரெண்டு பேர் சேர்ந்து மொத்தமாக பிரிக்க பிளான் பண்ணிட்டாங்க. சடனாக வெளில வந்து பார்த்தா தலையர் மாட்டிட்டார். தெரியுதா ஆறா இங்கே லாக் ஆகிட்டாரு. தலையர் மேலே தலைக்கில் தொங்கிட்டு இருக்காரு சால்ட்டு. ஆனால் மாட்டின மாதிரி தெரியலையே, இங்கே வேறு எதுவும் நடக்குது. பிச்சு போகிறது ரெடி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இதை பிச்சு போட்டு எனக்கு வீட்டில் சண்டை வராமல் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது எங்கே போதும், அது எங்கே போகும், ரெண்டு பேருக்கு அவங்களுக்கே தெரில. இந்த நம்ம சின்ன வயசில் பார்க்கில் போயிட்டு குட்டி குட்டி பாக்ஸில் உள்ளே பூந்து வெளில வருவோம் பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு. அதே மாதிரி விளையாடிட்டுருக்காங்க. வெறும் கேட்டால் தான் விளையாடலாம், தப்பு இல்லை. பா ஒருத்தராச்சும் வெளியே வந்தார், அது வரைக்கும் சந்தோஷம். வெளில வராரா? வராரு. வராரு நல்ல விஷயம் தான். நான் மொத்தத்தையும் பிச்சு தொங்க விட்டுட்டார். என்ன தலையர் மாறிட்டார் மேலே சால்ட்டு. என்ன தலை, வாங்க என்ன இந்த போஸ்ட்ல நிக்கிறீங்க? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்கு? மேலே மேலே போனால் எனக்கு ரொம்ப டென்ஷனா, பிபி சுகர்லாம் வந்துடும் போல. நான் கஷ்டப்பட்டு மாட்டினேன் இதை கம்பி கம்பியா. சரி கேட்டுத்தான் இருக்கேன், எப்பயாச்சும் இறங்குறேன் எப்பயாச்சும் இறங்குற அடி படுத்தாதான் அடி. நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்குற மாதிரி தெரில. பிடிச்சி நான் இறக்கிடுவேன். நான் இறக்கி விட்டேன்னா அப்போ நீங்கள் இறக்குனீங்க, அதுவே இறங்கிட்டோம். ப்ராக்டிஸ் யாராவது கமெண்ட் பண்ணுவீங்க. நல்லா மாதிரி வேடிக்கை மட்டும் பார்க்குறேன். தலையை திருப்பதி பட்டிக்கிட்டு இறங்குற மாதிரி பொறுமையாக இறங்குறாரு. இறங்கிட்டேன் இருக்குது உனக்கு, இறங்கு வச்சுக்கிறேன். வந்துட்டல உனக்கு இருக்குது. எங்கே இன்னொன்று ஆறா எங்கே ஆறா? தோ பார்த்தீங்களா, எதுவுமே பண்ணாத மாதிரியே போகிறாரு.